கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே ஒரு இக்கட்டான காலகட்டங்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிற தயவிற்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒரு நேரத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறோம். என கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி உங்கள் சிந்தனைகளை சிதறவிடாதபடி இந்த செய்தியை கேட்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் உங்கள் வேதாகமத்தையும் கரங்களில் வைத்து கொண்டு இந்த செய்தியை கேட்குமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். உன்னதத்தில் விற்றிருக்கிற எங்கள் திரியேக கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகார உரிமையோடு உம்மை நாங்கள் அழைக்கிறோம். இந்த காணொலியின் மூலமாக இது ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது தகப்பன், இந்த நேரத்தில் யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, அவர்கள் எவ்வகையான எதிர்பார்ப்புகளோடு காணப்படுகிறார்களோ, வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர் நீர், ஓரோடும் பேசும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. உமது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். உடைய ஆளுகை உடைய வழிநடத்தில் என் மத்திலே காணப்படட்டும். தடைகளை உடைத்தெறியும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஆவியின் ஜீவியம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆவியின் ஜீவியத்தை நாம் வேதாகமத்திலே அப்போஸ்தலர்கள் காலத்திலே எப்படி திருச்சபையும் விசுவாசிகளும் ஆவியின் ஜீவியத்தை நடத்தினார்கள் என்பதையும், இந்த நாளிலே ஆவியின் ஜீவியத்தை இன்றைய கிறிஸ்துவாகிய நாம் எப்படி தீர்மானித்து இருக்கிறோம், எப்படி எண்ணுகிறோம் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நமத்திலே வலமையோடு அசைவாடுவாராக. இன்றைக்கு அநேகர் விசுவாசிகளாக நாம் ஆவிக்குரிய ஜீவியம் என்றாலே அனுதினமும் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் இனிமாய் அந்நிய பாஷை பேசுவது காணிக்கை கொடுப்பது இது மாத்திரம்தான் ஆவிக்குரிய ஜீவியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பக்திக்குரிய செயல்களிலே ஈடுபட்டு கொண்டு இதுதான் ஆவியின் ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட சீடர்களிடத்திலே, அப்போஸ்தலரிடத்திலே, விசுவாசிகளிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 46 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:46 பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகொஸ்தே நாளுக்கு பிற்பாடு, பொழுதுகளுக்கு பிற்பாடு ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அவர்களுக்குள் காணப்படுகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
இனமாய் அப்போஸ்தலர் 4 32 வசனத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆதி திருச்சபையிலே மக்கள் அப்பம் பிட்குதலிலும் கடவுளை துதிப்பதிலும் ஜபம் செய்வதிலும் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கூட வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மொழியை சேர்ந்தவர்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுக்குள் அந்த இடத்திலே ஒரு மனதின் ஆவி அங்கே காணப்படுகிறது. அதுதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. எனவே ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக சீடர்கள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய திருச்சபை மக்களாகிய நாம் எதற்காக ஒருமனப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டு ஜீவியம் இன்றைக்கு இன்றைய திருச்சபைகளிலே காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் திருச்சபையின் அங்கங்களாக இருக்கிற நீங்களும் நானும் அன்றைக்கு எப்படி அப்போஸ்தலர்கள் காலத்திலே விசுவாசிகளிடத்திலே காணப்பட்ட அந்த ஒரு மனது இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு சாதியின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடிலும் இன்றைக்கு நாம் பிரிந்து இன்றைக்கு திருச்சபைகள் இன்றைக்கு அலங்கோலங்களாக காட்சியளிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்தவரிடத்திலே காணப்படவில்லை. ஆனால் ஒன்று, ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், இனுமாய் நாம் அநேக காரியங்களை காணிக்கை கொடுக்கிற காரியம், ஆராதனையிலே தவறாமல் பங்கு பெறுவது, வேதம் தியானிப்பது, இப்படி பக்திக்குரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இன்றைக்கு திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒருமைப்பாடு காணப்படுகிறதா? அதுதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் முன்மாதிரியாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அப்போஸ்தலர் 2:44-45 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று இந்த அப்போஸ்தலர் 2:44-45 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, யாருமே தன்னுடைய பொருள்களுக்கு என்ன பண்ணல, சொந்தம் கொண்டாடவில்லை, பொதுவாக கொண்டு வந்து அங்கே அவர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை தங்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் கொண்டு வந்து படைக்கிறது மாத்திரமல்ல பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. இதுதான் ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகளிடத்திலே காணப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவியம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே இன்றைய 21ஆம் நூற்றாண்டின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபைக்குள் இந்த பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? நம் கண் முன்னே ஏழைகள் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம் கண் முன்னே ஏழைகள் நசுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்கள் மீது வைத்திருக்கிற பார்வை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தின் மறுபக்கத்தை நாம் பார்க்க வேண்டும்.
சுவிசேஷ பகுதியிலே மார்க்கு 10 அதிகாரத்திலே 17 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, மார்க்கு 10 அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 22 வரை நாம் பார்க்கும் பொழுது, இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலே 17 வசனத்திலே, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். இந்த கற்பனை எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்ட அந்த மனிதன் கேட்கிற காரியம், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நியாய பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிற ஒரு மனிதனாய் அங்கே காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவனிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. ஆனால் அந்த மனிதனுடைய பார்வையிலே, நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும் என் வாழ்க்கையிலே நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நபரை பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன காரியத்தை கூட நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கி வைத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒன்று மாத்திரம் நான் வைத்துக் கொள்கிறேன், மற்ற எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன், இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் என்னால் விட முடியாது. அதான் அந்த உள்ளத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன குறை? அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்கு கொடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதுப்பா, உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரத்தை கொடு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் மனமடிவாகி திரும்பி போய்விடுகிறான். அப்போ என்னதான் அவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டாலும் கூட, இந்த ஒரு காரியத்தை அவனால் விட்டு கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. நான் ஆவிக்குரிய ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி என்றால் நான் வேதம் வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதே வேளையில் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்காய் விட முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அது பணமாக கூட இருக்க, ஆண்டவருக்காய் கொடுக்கிற காரியமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு தவறை நாம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை என்னால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. மற்றதெல்லாம் அனைத்து காரியத்திலும் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறேன், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்னால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்று அந்த இடத்துல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எனவே இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் என்பது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஆவிக்குரிய ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்றைக்கு திருமண காரியத்திலே ஜாதியையும், இன்றைக்கு வரதட்சணை, இனிமாய் பல வகையான ஆண்டவருக்கு விரோதமில்லாத ஒரு காரியங்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் அமையவன் கண்பானவர்களே. குருந்தியருக்கு, குருந்தி சபையிலே
நாம் பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் காணப்படுகிறார்கள் என்றால், 1 கொரிந்தியர் 1:7 நாம் பார்க்கும் பொழுது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்ப அந்த மக்களுடைய பாருங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று. அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பானதாக இருக்கிறது. ஆனா அதே மக்களை பற்றி அப்போஸ்தலாகிய பவுல் சொல்கிற காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 3:1-2 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடையே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, அந்த மக்களை குறித்து இங்கே சொல்ல முதல்ல பார்க்கும் பொழுது அந்த மக்கள் உண்மையிலேயே ஒரு திருப்தியான பார்வைக்கு நன்றாக இருக்கிற மக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அங்கே போய் பார்த்த பொழுதுதான் தெரிகிறது, அந்த மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அளவிற்கு இல்லாதவர்களாக, மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த கொரிந்தி சபை மக்கள் ஒருவேளை பார்வைக்கு அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் காணப்பட்டாலும் அந்த இடத்தில் அவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்தபடியினால்தான் அங்கே 3 பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. நான் பவுலை சேர்ந்தவன், அப்பலோவை சேர்ந்தவன் என்று அவர்களுக்குள் பிரிவினைகள். அப்போ ஒரு நான் ஆவிக்குரிய ஜீவியம் நடத்துகிறேன் என்று நாம் சொல்வோமானால், இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொறாமை, பொச்சரிப்பு, வாக்குவாதம், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள் காணப்படாது. இன்றைக்கு நாம் திருச்சபைகளில், இன்றைக்கு குருசேகர தேர்தல்கள் அல்லது பல வகையான தேர்தல்களை நாம் இன்றைக்கு திருச்சபைகள் சந்தித்து வருகிறது. ஆனால் அந்த தேர்தலிலே நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோமா, அல்லது மாம்சத்திற்கு உரியவர்கள் என்று நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்கிறோமா? சற்று நாம் இன்றைக்கு இன்றைய காலம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருச்சபையின் சூழ்நிலைகள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தேர்தல் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு திருச்சபைகள் மத்தியில பொறாமையும் வாக்குவாதமும் பிரிவினைகளும் இன்றைக்கு திருச்சபையில் காணப்படுகிறபடியினால்தான் இன்றைக்கு அநேக திருச்சபைக்குள் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஆலயம் கட்டுவதற்கு தாராளமான காணிக்கை கொடுக்கலாம், ஆனால் இன்னமும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு குறைவை வைத்திருக்கிறார்கள் அநேகர். எனவே ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் ஆவிக்குரிய ஜீவியம் நடத்தும்படியாகத்தான் அழைக்கிறவர் தவிர, எல்லாவற்றையும் செய்கிறேன், இந்த ஒரு காரியத்தை மாத்திரம், அது பதவி ஆசையாய் இருக்கலாம், அல்லது வாக்குவாதமாய் இருக்கலாம், அல்லது மற்றவர்களை நான் அழிக்க வேண்டும், எந்த சூழ்நிலை குறித்தும் ஒரு குறிப்பிட்ட நபரை திருச்சபையிலே எந்த பொறுப்பிலும் நான் அவரை என்ன பண்ணக்கூடாது, அமரக்கூடாது, அதற்காக நான் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ, எந்த அளவிற்கு நான் பணத்தை செலவு செய்ய வேண்டுமோ செலவு செய்து இன்றைக்கு மற்றவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு நாம் செயல்படுகிற ஒரு காரியங்களை திருச்சபையில் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா அல்லது மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான்
பவுல் சொல்கிறார், இந்த கொரிந்து சபையிலே இந்த இடத்திலே மாம்சத்திற்கு உரியவர்கள் என்று. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே வேளையிலே எபேசியருக்கிறது நிருபம் 6 நாம் பார்க்கும் பொழுது, எபேசியருக்கிறது நிருபம் 6 அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இந்த இடத்திலே 6:5 வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவலற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போ நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள், குணாதிசயங்களை உடையவர்களாய் மாத்திரம், ஒரு சில குணாதிசயங்களை உடையவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதாது. நாம் வேலை செய்கிற இடத்திலேயும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர, இன்றைக்கு வேலை ஸ்தலத்திலே உக்ரானத்துவம் இல்லாதவர்களாக நாம் சுற்றி கொண்டிருப்போம் என்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வேலை ஸ்தலத்திலே ஒரு ஒழுங்கான நேரத்திற்கு செல்வதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் வேலை ஸ்தலத்திலே யூனியன் என்கிற பெயரிலே அங்கத்தினராக இணைந்து, அல்லது அதிலே தலைவர் செயலாளர் என்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலை நேரத்திற்கு செல்வதில்லை, வேலையும் செய்வதில்லை, ஆனால் சம்பளத்தை மாத்திரம் வாங்கி கொண்டு வருவார்கள். கேட்டால் நான் யூனியன் லீடர். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆனால் இது ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, நாம் வேலை செய்கிற இடத்திலே கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே தவிர, அந்த இடத்திலே மாம்சத்தின் பிரகாரமாக நாம் வாழக்கூடாது. எனவே இன்றைக்கு எனக்கு தெரிந்த ஒரு உயர் அரசாங்கத்திலே, ஒரு உயர் பதவியிலே இருப்பவர், ஆரம்ப நாட்களிலே நாங்கள் ஊழியம் செய்த கிராம பகுதியிலே அரசாங்க அலுவலராக ஒருவர் இருந்தார். அவருக்கு என்று அரசாங்கம் ஒரு வாகனத்தை கொடுத்திருந்தது. அந்த வாகனத்தையே அவர் ஊழியத்துக்கும் எடுத்து பயன்படுத்துவார். அது எந்த அளவுக்கு சரி என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அரசாங்கம் அரசாங்கத்தின் பணிக்காகவே அந்த வாகனத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வாகனத்தை நான் ஊழியம் செய்கிறேன் என்ற பெயரில் ஊழியத்திற்காக அரசாங்கத்தின் செலவிலே அந்த வாகனத்தை பயன்படுத்துவது என்பது அது எவ்வளவு ஒரு நல்ல செயல் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயக்கத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், 6 எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமையா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் கடமைக்காக நாம் செய்யக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துபவன், ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நடத்துகிறவர்கள் வேலை ஸ்தலத்திலும் கடமைக்காக நாம் வேலை செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் நாம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு அடையாளம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1 Corinthians 2 நாம் பார்க்கும் பொழுது, 1 Corinthians 2 14 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜென்ம சுவாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்போ இன்றைக்கு நாம் ஜென்ம சுவாவமான
மனுஷனாய் இருப்போம் என்றால் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அதே 15 வசனத்திலே 1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நிதானமாய் நாம் ஆராய்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகளில் கூட ஒருவேளை பிரச்சனைகள் வரும் பொழுது உடனடியாக நாம் மற்றவர்களை பழிவாங்க நினைக்கிறோமே தவிர, அல்லது நம்முடைய உறவுகளிலே அல்லது குடும்பங்களிலே யாராவது உண்மையிலேயே குற்றம் செய்தவர்களாக இருப்பார்கள் என்றால் நம்முடைய பார்வைக்கு முன்பாகவே தவறுகளை செய்திருப்பவர்கள் என்றால் நாம் உடனடியாக அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, தண்டித்து விடக்கூடாது. ஏனென்றால் அதுதான் அந்த இடத்துல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்போ எடுத்த எடுப்பிலே தவறு செய்தலுக்கு நாம் தண்டனை கொடுக்கக்கூடாது. அவர்கள் மனம் திரும்படும்படியான ஒரு வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, அதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு ஒரு அழகு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் பழிவாங்குகிற எண்ணம் இன்றைக்கு அநேக இடங்களில் காணப்படுகிறது. காரணம் என்ன? இன்னமும் நாம் மாம்சத்துக்கு உரியவர்களாய் காணப்படுகிறோம். எனவே மாம்சத்துக்கு உரியவர்களாய் காணப்படுகிறபடியினால்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் முழுமையாக இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலே உள்ளத்தில் ஒரு குறைவு உண்டு. நான் நினைத்து கொண்டு இருக்கலாம், அனுதினமும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்று. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உள்ளத்திலே குறைவு உண்டு. அது என்ன குறைவு? உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இழுக்கான காரியம் என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அது ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்காய் காணிக்கை கொடுக்கிற காரியமாக இருக்கலாம், அல்லது மற்ற மாம்சத்தின் இச்சை உடையவர்களாய் நாம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தவறு எனக்குள் அந்தரங்கமான பாவங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நான் மறைத்து கொண்டு மற்றபடி நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த பிரயோஜனமும் இல்லை. 100%க்கு 100% ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கலாத்தியர் 5 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராகதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள், இவை எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் ஆவியின் கனியோ அன்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லிக்கொள்வோமானால் எனக்குள்ளே அந்த ஆவியின் கனியாகிய அந்த அன்பு எனக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பின் 9 தன்மைகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடுக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? இன்றைக்கு ஆவியின் ஜீவியம் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியம், நான் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் காணிக்கை கொடுப்பதும் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் ஆவிக்குரிய ஜீவியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்தை பாருங்கள், உடத்திலே ஒரு குறைவு உண்டு. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இழுக்கான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், அது ஒருவேளை நான் சொன்னது போல இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள், குணாதிசயங்களில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் அவைகளை நாம் சிறுவையிலே அறியப்பட்டவர்களாக, நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாக ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும். அதுதான் ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கும் பொழுது சீடர்கள் ஆண்டவரோடு இருந்த பொழுது
பொறாமையுடையவர்களாய் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பொறாமையுடையவர்களாய் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் அதே சீடர்கள் தான் பெந்தேகொஸ்தே நாளில் ஆவியானவருடைய அனுபவத்திற்குள் அவர்கள் கடந்து வரும் பொழுது, ஆவியானுடைய ஆளுகைக்குள் வரும் பொழுது, யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் இல்லை. அங்கே சின்னவன் பெரியவனாகிறான். பேதுருவில் பிரசங்கத்தை அமைதியாக கேட்கிறார்கள். எப்படி சாத்தியமாயிற்று? காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கை. எனவே இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியமுடையவர்களாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே மாம்சத்துக்கு உரியவர்களை நாம் யோசிக்காமல் இன்றைக்கு மனுஷிகத்தன்மையான செயல்களை நாம் நம்மை விட்டு அகற்றி ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் சுத்திகரிக்கும் ஆவியானவர். ஆவியானவர் யார் என்றால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நமக்குள் எப்படிப்பட்ட மாம்சத்தின் சிந்தனைகள் கிரியைகள் காணப்பட்டாலும், ஒருவேளை ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆவியானவருக்கு நாம் அதிக இடம் கொடுக்கும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை மென்மேலும் வழிநடத்துவார். எனவே நமது ஆவியின் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்த்து நம்மை நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மட்டுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்கள் அனைவருக்கும் கதிரியடிமை திருச்சபையின் சார்பில் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையில் கடந்த 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப கால அங்கத்தினர் திருமதி ராணி தேவராஜ் அவர்கள் மாரடைப்பால் காலமானார். அதே 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு புழல் சென்னை மாநகராட்சியினுடைய இடுகாட்டிலே அடக்கம் செய்யப்பட்டது. திருமதி ராணி தேவராஜ் அவருடைய கணவருக்காக நீங்கள் அதிகமாக செபியுங்கள். உண்மையிலேயே திருமதி ராணி தேவராஜ் அவர்கள் நம்முடைய ஆரம்ப காலத்து அங்கத்தினர் மாத்திரமல்ல, உற்சாகத்தோடு நம்முடைய ஆலயம் அவர்கள் வீட்டிலிருந்து தூரமாய் காணப்பட்டாலும் நடந்தே அவர் அனைத்து கூட்டங்களுக்கும் கலந்து கொள்வார். அதிலும் குறிப்பாய் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்திலே பெண்கள் உபவாச ஜபத்திலே தவறாமல் உற்சாகமாய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சகோதரி. கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர்களை எடுத்துக்கொண்டார். எனவே உண்மையிலேயே வருகை நாட்களிலே முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் அவருடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், அதிலும் குறிப்பாக இன்று 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திரு சார்லஸ் அவர்கள் பிறந்த நாளை கண்டிருக்கிறார். திருச்சபையின் சார்பிலே திரு சார்லஸ் அவர்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த வாரம் திருமண நாளை காண இருக்கிறவர்கள், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு திவாகர் திருமதி பிரியா திவாகர் வருகின்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு திவாகர் திருமதி பிரியா திவாகர் அவர்களுக்கு திருமண நாள். அவர்களுக்கு நான் திருமண நாள் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொல்வது போல திருமதி ராணி தேவராஜ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்று நான் சொன்னது போல அந்த நாளில் அந்த அடக்க ஆராதனைக்கு உண்மையிலேயே அநேகர் உதவி செய்த பொருளாதார உதவி செய்தீர்கள். பொருளாதார உதவி செய்த நன்கொடை அளித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் திருச்சபையின் சார்பில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் இறுதி ஜெபத்திற்குள்ளாக நாம் செல்வோம். பரலோகப்பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. அநேக நேரங்களில்
நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தகப்பனே. ஆனால் இன்னொரு புறத்திலே நான் வாழ்கிற சமுதாயத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மகனாய் இல்லாதபடி வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள் ஆண்டவரே காணப்படுகிறதப்பா. அன்றைக்கு நீ சொன்னது போல உண்டத்தில் ஒரு குறைவு உண்டு என்று. ஆம் தகப்பனே, அந்த செல்வந்தன் சிறுவயது துவங்கி நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வந்தாலும் அவரை பார்த்து நீர் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாய் திரும்ப சென்றதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நல்ல குணாதிசயங்கள் உடையவர்களாய் காணப்பட்டாலும் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் உமக்காய் விட்டு கொடுக்காதவர்களாக, அது பாவமாய்க்கூட ஆண்டவர் இருக்கலாம் தகப்பன, அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியமாய் இருக்கலாம், இந்த உமக்காய் காணிக்கை கொடுக்கிற காரியமாய்க்கூட இருக்கலாம் ஆண்டவரே. ஆம் தகப்பன, எங்களை தயவாய் மன்னியும் அப்பா. முழுவதுமாய் 100% நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வாழத்தக்கதாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. சுத்திகரிப்பின் ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி யான் ஜெபிக்கிறோம். இதோ இந்த காணொலியின் மூலமாக யார் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தும்படி யான் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்தவர்களாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக வாழ நீர் தகுதிப்படுத்தும் தகப்பனே. இனுமாய்க்கூட ராஜா, ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து சென்ற திருமதி ராணி தேவராஜ் அவர்களுடைய கரத்தில் தருகிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் அழைத்து கொண்டீர். அவர் விட்டு சென்றிருக்கிற ஆண்டவரே அவருடைய கணவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவருக்கும் நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையுடைய வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. இனமாய்க்கூட ராஜா, ஆண்டவரே இந்த காணொலி மூலமாக யார் யார் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவளை கண்ணோக்கும் ஆண்டவரே. இந்த கொள்ளை வியாதியின் மத்தியில் நாங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி இரத்த கோட்டைகளுக்குள்ளே முடி மறைத்துக் கொள்ளும் அப்பா. இது ஆண்டவரே சென்னை பட்டணத்திலே நீர் படிப்படியாக இந்த வியாதியின் தாக்கம் குறைந்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிபூர்ண விடுதலை தாரும் அப்பா. இவர்களை இப்பொழுது கூட யார் யார் இந்த கொரோனாவின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. இனிமாய்க்கூட ராஜா, இதோ இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண இருக்கிற, அதிலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கண்டிருக்கிற திரு சார்லஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சகோதரரை ஆசிரியம் அவர் குடும்ப வாழ்க்கையில் உம்முடைய கரமிருந்து பயனெடுத்தும் கடந்த வயது முழுதுமாய் பாதுகாத்தீர். இந்த ஒரு புதிய வயதை காண கொடுத்திருக்கிறீர். தன்னுடைய வாழ்நாள் இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை காண்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து நீர் பயனெடுத்தும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்போம். இது ஆண்டவரே வருகின்ற 11 திருமண நாளை காண இருக்கிற சோர் திவாகருக்காக, திருமதி பிரியா திவாகருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்ப வாழ்க்கையில மட்டுமாய் நீர் போதுமான இருந்து வழிநடத்தின தயவிற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் வழிநடத்த வல்லவர் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட அநேக திருமண நாட்களை காண்கிற சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும் ஐயா. இது தகப்பன, இந்த காணொலிக்கு முன்பாக யார் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய வல்லமை அவர்கள் மத்தியில் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பிரசனம் அவர்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எவ்வகையான எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ அவருடைய ஜபங்களுக்கு நீ பதில் தரும்படியான் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானத்தை தரும்படியான் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் மாம்சத்தின் கிரியைகளையும் நிர்மூலமாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளர என் தேவன் உதவி செய்யும் அப்பா. ஆவியின் கனியாகிய
அன்பு எங்களுக்குள் காணப்பட நீர் உதவி செய்யும் தகப்பனே. எங்களுக்குள் ஆண்டவரே அந்த வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டை, சச்சரவுகள், யார் பெரியவன் என்ற அந்த எண்ணங்கள் காணப்படாதபடி, அந்த அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்டார்களோ, ஆண்டவரே ஒரு அவர்கள் ஒன்றிணைந்து பொதுவாய் ஆண்டவரே தங்களுடைய காணியாட்சியில் விற்று கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட பகிர்ந்து கொடுக்கிற மனப்பான்மை எங்களுக்கு தாரும். ஏழைகளின் மீது கரிசனுடையராய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. தொடர்ந்து வழிநடத்தும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்து காப்பதாக, ஆமீன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நம்முடைய கதிர்வேடி மெத்தடிஸ்ட் திருச்சபையின் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்திகளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் அனுப்புமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனாவின் காலத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக, அதிலும் குறிப்பாய் முடிந்த அளவுக்கு நாம் வெளியில் செல்லாதபடி, அப்படி வெளியே சென்றால் முகக்கவசம் அணிகிற காரியம், இருமாய் கைகளை கழுவுகிற காரியம், இடைவெளி விட்டு இடைவெளி நிற்கிற காரியம், இப்படிப்பட்ட அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த கட்டுப்பாடுகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். எனவே தயவு கூர்ந்து இந்த கொரோனாவின் தாக்கம் இருக்கிறபடியினாலே மிக மிக ஞானத்தோடும் ஜாக்கிரதையோடும் நாம் செயல்படுவோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.